ஹலோ கைஸ், வெல்கம் பேக் ஆன வீடியோ. ஸோ நான் எப்படி இருக்கு, நான் வரந்துருக்கேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி திரும்ப எழுப்பிவிட்டாங்க, ஸோ டைம் 3:50. ஸோ 2 மணிக்கு எழுப்பி விட்டு, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் தான் போகிறோம். ஸோ சூரியநெல்லி அது கொழுப்புமலை தான் அந்த ஸ்பாட் சொல்லுவாங்க. ஸோ சீக்கிரமாக போனால் ஜீப் கடைக்கு போகல, அதனால தான் சீக்கிரம் கிளம்பிட்டோம். ப்ளஸ் ஆல்ரெடி பிளாக் குட்டி, இது ஒரு பிளாக் குட்டி. ப்ளஸ் இன்றைக்கி நம்ம ஜிடி எடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா சுத்தமாக முடியல. ஐ மீன் முடியல இந்த சென்ஸ், மறுபடியும் வேகமாலாம் போனோம். ஸோ டயராக்கி விட்டோம். ப்ளஸ் கூழ் பங்க கூழாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ரெடியாகிட்டு இருக்கோம். ப்ளஸ் ரொம்ப நாள் இந்த ஃப்ளோரசன் ஜாக்கெட் போட்டு விளாக் போட்டு ரொம்ப லாஸாக தான் போட்டாச்சு சமயத்தில். ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். நியூஸ் நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ கைஸ், ஒரு வழியாக செக் போஸ்ட் ரீச் ஆயாச்சு. போக என்ன பாருங்களேன், பயங்கர குளிருங்க. ஸோ அதான் ஒரு பிளாக் டீ பேக் ஃபுல்லாகவே ஜீப் தான் வெயிட் பண்ணிருக்கு. இதான் செக் போஸ்ட், நான் அப்படியே காட்டுறேன் வேணாம். கைஸ் ஒரு வழியாக வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர், 1 hour ட்ரெக்கிங், பங்கமானது. ஒரே டிப் என்ன சொல்கிறேன்னா, கால் தயவுசெய்து சாப்பிடாம வாங்க, ஏன்னா அந்தளவுக்கு கலக்கி 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 விட்டுறோம். இப்போ நானே வந்து ஒரு வைப்ரேஷன் மோடில் இருக்கேன். ராயல் என்ஃபீல்ட் ஒன்று எப்படி இருக்கும் மீமில் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நானே ராயல் என்ஃபீல்ட் வெளியிருந்தான். சரி வாங்க, சன்ரைஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் நாங்கள் வந்து ஜீப். ஸோ ரிட்டர்ன் மூவ் நான் காட்டுறேன். ஓகே, லைட் நல்லா இருக்கலாம் நான். ஸோ இந்த ஒரு பார்ட் மட்டும் நான் நரேட் பண்ணுறேன், ஏன்னா சரியான வின் பிளாஸ் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கோல்டு வேற, ஒரு ஆளே தள்ளுனா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஒரு ஒரு இடத்த பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ப்ளஸ் நம்மள மாதிரி சுற்றி அட்லீஸ்ட் ஒரு 500 பேராச்சும் வந்திருப்பாங்க அந்த ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் ஸ்பாட் பார்க்கறதுக்கு. ஸோ சரியான வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 hour நீங்களே மறந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டிங்கன்னா அந்த பியூட்டிஃபுல் சன்ரைஸ் பார்க்கறதுக்கே வேற லெவல் இருக்கும். நான் நந்தி ஹில்ஸ் போயிருக்கேன், மற்ற சன்ரைஸ்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் என் லைஃப்லேயே அந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் பார்த்தது இல்லை. சரியான காத்து அதனால தான் சரி ஓகே, நான் அப்படியே ஜீப் ரைட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஜீப்பில் வந்து நிறைய வியூஸ்லாம் கண்டினியூ சொல்கிறேன். ப்ளஸ் ஜீப் ரைட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஐ மீன் ஒரு ஜீப் எடுத்திங்கன்னா 2000 ருபீஸ் தான். ஸோ வாங்க அப்படியே ஜீப்பில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த ட்ரெக்கிங் வியூவே. ப்ளஸ் மல்டிபிள் ஜீப்ஸ், கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 100 ஜீப் வந்திருக்கும் கைஸ். ஸோ ஜீப் யூஸில் 2 rounds வரும். மார்னிங் ஒரு 4 o'clock ஸ்டார்ட் ஆகும், அடுத்து 8:30. எல்லாமே ஆஃப் ரோட் ஜீப்ஸ். சரி கைஸ், அடுத்து வியூ பாயிண்ட்ல நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலா ஜீப் நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட் கேட்டு வாங்கியிருக்கோம். ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி ஸ்பாட்லாம் ஒரு சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி தான் ஹனிமூன் கேட்டலாம் போவாங்க, பட் மூணார் ஸ்பெஷலா நான் இதான் டெடிகேட் பண்ணுவேன். பங்கமாவே இருக்கு, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வால்பாறைன்னா மூணார் அதுக்கு ஹெட் மாதிரி. பங்கமா இருக்குல்ல வியூவே. ஸ்பாட் வந்தாச்சு. ஸோ இதான் நம்ம டிராவல் பண்ண ஜீப்பு. அருமையாக எங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டார், ஆனால் ரொம்ப நன்றிண்ணா. ஆக்சுவலாக இது மூணாரு, பட் ஸ்டில் அதுவும் தமிழ்நாடு திருநெல்வேலியால் தான் பார்த்து. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பார்ப்போம் உங்கள் பேர் ராஜு. ஆ சரி ஓகேண்ணா, பார்ப்போண்ணா. உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களா? ஜீப் நம்பர் இருக்குல்ல? ஆ எங்கே இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. நம்ம அண்ணன் சார். அப்போ ஒரு வாட்டி அப்படி சொல்லுங்க, நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. 9495268636. ஓகே டன். ஆ ஏன்னா சோம்பேறி தானே போடுறதுக்கு. சரி ஓகே கைஸ், நான் அடுத்து எதாவது நடந்ததுனா நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஆய். ஸோ இப்போதைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரூம் போகலாம். ஓகே, நான் பண்ண தப்பான தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. காலங்காத்தால சரி போலீஸ் ஏன் படிக்க போடலாம்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடாமல் போனது தப்பு தான். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு, எனக்கு காதுக்குள்ளே ஃபுல்லாக சரியான பணி ஏறிடுச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டேன் கைஸ், பட் ஸ்டில் நேச்சர் என்ஜாய் பண்ணா இப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஃபைனலாக நம்ம இட்லியோட முடிச்சுக்கலாம் இந்த விலாகை. ஸோ இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு. பிளஸ் பார்த்தாலே நல்லா இருக்குல்ல வியூ பாயிண்டே.
சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வந்து ஒரு ஃபாகி ஃபாகியான ஊருக்கு போகிறோம். ஆக்சுவலாக நான் முன்னாடியே போயிட்டேன், டாமேஜ் போயிருக்கேன், நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஜோரை வச்சுட்டு போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ப்ளஸ் கலர் கிரேடிங் இந்த வீடியோவில் எப்படின்னு மறக்காம சொல்லுங்க. ஓகே, பை கைஸ், லவ் யூ, டேக் கேர்.